எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா எல்லாம் நல்லதுக்கு நடக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல என்னெல்லாம் சினிமா அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம கௌதம் கார்த்திக் அண்ணா, நம்ம சரத்குமார் சார், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற கிரிமினல் இந்த படத்துக்கான ஒரு சின்ன அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து நம்ம விஜய் ஆண்டனி அண்ணா நடிச்சிருக்கிற பிச்சைக்காரன் 2 இந்த படத்துக்கான ரன்னிங் டைம் டீடைல்ஸ் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம வரலட்சுமி மேம் நடிக்கிற மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டை இப்போ வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மகத் அண்ணா நடிக்கிற காதல் கண்டிஷன்ஸ் அப்ளை இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டை இப்போ வந்து ஆபீஷியல் வந்து சொல்றாங்க. இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா வந்து பார்க்கலாம். தட்சிணாமூர்த்தி ராமர் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷன்ல நம்ம கௌதம் கார்த்திக் அண்ணாவும் நம்ம சரத்குமார் சாரும் சேர்ந்து நடிக்கிற படம் தான் வந்து கிரிமினல். இப்போ அந்த கிரிமினல் படத்துல இருந்து என்ன அப்டேட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த கிரிமினல் படத்துக்கான டப்பிங் இப்போ வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை இப்போ வந்து அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. மேலும் நம்ம கௌதம் கார்த்திக் அண்ணா அதுக்கப்புறம் வந்து நம்ம சரத்குமார் சார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற இந்த கிரிமினல் படத்துக்கான மத்த அப்டேட்ல வந்து கூடிய சீக்கிரமே அங்க வரும் சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம விஜய் ஆண்டனி அண்ணாவோட நடிப்புல உருவாக்கி இருக்கிற படம் தான் வந்து பிச்சைக்காரன் 2. இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த படத்துக்கான ரன்னிங் டைம் டீடைல்ஸ் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. இந்த படத்தோட ரன்னிங் டைம் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, 2:24 இந்த பிச்சைக்காரன் 2 படத்துக்கான ரன்னிங் டைம். நம்ம விஜய் ஆண்டனி அண்ணாவோட இந்த பிச்சைக்காரன் 2 படமும் வந்து பாத்தீங்கன்னா வர 19 இந்த படம் வந்து தியேட்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. நம்ம விஜய் ஆண்டனி அண்ணாவோட இந்த பிச்சைக்காரன் 2 படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். தயால் பத்மநாபன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட டைரக்ஷன்ல நம்ம வரலட்சுமி மேம் அதுக்கப்புறம் வந்து ஆரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட நடிப்புல உருவாகி இருக்கிற படம் தான் வந்து மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன். இப்போ இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டா இப்போ வந்து அபிஷியலா வந்து சொல்றாங்க. நம்ம வரலட்சுமி மேம் நடிக்கிற இந்த மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வர 19 இந்த படம் வந்து டைரக்டா வந்து ஆஹா தமிழ் ஓடிடில இந்த படம் வந்து டைரக்டா வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அரவிந்த் அப்படின்னு சொல்லி இவரோட டைரக்ஷன்ல நம்ம மகத்தண்ணாவோட நடிப்புல உருவாகி இருக்கிற படம் தான் வந்து காதல் கண்டிஷன்ஸ் அப்ளை. இப்போ அந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டா இப்போ வந்து அபிஷியலா வந்து சொல்றாங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வர 16 நம்ம மகத்தண்ணா நடிச்சிருக்கிற இந்த காதல் கண்டிஷன்ஸ் அப்ளை இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அபிஷியலா வந்து சொல்றாங்க. நம்ம மகத்தண்ணாவோட இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹலோ கைஸ், தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரியான சினிமா சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.